സ്ലാമലൈക്കും വഹമത്തല്ലാഹി വരകാത്തു വലഹമ്മു വസ്സലാം വാല റസൂലില്ലാ മുഹമ്മദ് അബ്ദില്ലാ സല്ലാഹു അലി വാലാബിഹു ഇലേ ഉമ്മീ നമ്മ അൻപുള്ള സഹോദരുകളെ നമ്മൾ എൻ്റെ അഖിതാ പാടത്തിൽ ഇപ്പോൾ തൗഹൈദങ്ങ തലപ്പിലാ പോന കിടം ആരംഭിച്ചോ തൗഹൈതണ്ടാൽ അനുടേ നേരടി കരുത്ത് എന്ന അപ്പടിങ്കളകത്തെ ചല്ലിട്ട് അന്നത്തെ തൗഹൈദ്ങ്ങ இந்த வாசகம் ஒரு புனி புனிதமானது அதை நாம் அந்த வாசகத்தை வைத்துத்தான் அந்த தவஹிதுங்கிற செய்தியை விளங்க வேண்டுமே தவிர அந்த பேரிலே யாராவது ஒரு ஜமாத்துக்கு பேரை வைத்து அவர்கள் மூலமாக நீங்கள் அதிருப்தி அடைந்திருந்து அதை வைத்து நீங்கள் இந்த தவஹிதுங்கிற வாசகத்துக்கு தவறான விளக்கத்தை புரிந்துவிடக்கூடாது என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்களுக்கு நான் எடுத்து வைத்திருந்தேன் அந்த அடிப்படையிலே தயவு செய்து இந்த அருமையான ஒரு 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 தலையங்கம் இதில் தவறான விளக்கங்களை நாம் விளங்கி கொண்டு இந்த வாசகங்களை விளங்காமல் வாழ்ந்து மறந்துவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் மூணு ஒரு முறை நினைவுபடுத்தி இந்த ஏ பாடத்துக்குள் நுழைவோம் இந்த தவஹீதை குர்வானில் ஹதீஸை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மூணு விதங்கள் மூணு விதமாக மூணு வகையாக அதை நாம் என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிற செய்தியே போன வாரம் உங்களுக்கு எழுதியே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அதிலே முதல் பகுதி தௌஹர் ருபூபியாவை நாம் விளங்கினோம் இரண்டாவது பகுதி என்னது தௌஹல் உலூஹியா இன்ஷா அல்லா அதை இந்த பாடத்தில் பார்ப்போம் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு இஷார்லா அன்றைக்கு விளங்குவோம் மீதியை அடுத்த பாடத்தில் தொடருவோம் இன்ஷார்லா தௌஹல் உலூஹியா இந்த தௌஹீதுடைய மூணு வகையில் இரண்டாவது வகை தௌஹல் உலூஹியா இலா வணக்கம் வணக்க விஷயத்தில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் வணக்க விஷயத்திலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் இதை நாம் அல்லாஹுவோடு இணைத்து சொல்வதால் தௌஹீதின் உலுகியா என்ற பெயர் இதுக்கு சொல்லப்படுது இலாகை ஒருமைப்படுத்துதல் வணங்குதலை ஒழுமைப்படுத்துதல் அடியாறுகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இந்த தௌஹீதுக்கு இப்படியும் ஒரு பெயரை அறிஞர்கள் சூட்டுகிறார்கள் தௌஹீதுல் இபாதா அல்லது தௌஹல் ஒபூதியா ஒன்று தௌஹல்யான்னு சொல்லலாம் அல்லாஹோட சம்மந்தப்படுத்தி நம்ம சொல்லும் போது அடியார்களோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது போது இபாதா வணக்கத்தை ஒபூதியா உபூதியத்தை ஒருமைப்படுத்துதல் அப்போ வணங்குதலை நாம் என்ன செய்வது ஒருமைப்படுத்து வணக்க விஷயத்திலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது இப்போது அந்த பேர்னு சொல்லலாம் தௌஹிதில் இபாதா என்றும் இதுக்கு சொல்லலாம் தௌஹிது உபூதியான்னு சொல்லலாம் இன்னும் பல கருத்துக்களை அறிஞர்கள் சொன்னாலும் இது எங்களுக்கு போதுமானது இந்த தௌஹீதை மக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் ஜின்களையும் படைத்தான் மனிதர்களையும் படைத்தான் ஜின்களும் நமக்கு முன்னால் படைக்கப்பட்டவர் அப்படி தானே இந்த உலகத்தில் ஒரு படைப்பு இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு முதலில் படைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்தார் அல்லாஹு தாலா ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முதல்ல அந்த இப்படி ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹ் சொன்னபோது அதஜாலு ஃபீஹா மன் யுஷிகு ஃபீஹா வயஸ் திமா வயஸ்புக்கு திமா வயஸ்வ குத்திமா கால இன்னிமுலமு அல்லா என்ன சொல்லான் இப்படி நான் படைக்க போகிறேன்னு சொன்னபோது மலக்குகள் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அல்லாட்டு அல்லாவுடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லலை இந்த உலகத்தில் ஃபசாது பண்ணக்கூடியவர்களையும் நீ படைக்கப் போகிறாயா வயஸ்வு குத்திமா இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களை நாங்கள் தானே உன்னை துதித்து கொண்டிருக்கிறோம் தஸ்மீ செய்கிறோம் துதிக்கிறோம் அதெல்லாம் சொல்ல அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்போ எதை வச்சு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு முதல்ல ஜின்கள் இப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகளை இந்த உலோகத்தில் செய்தாங்க இவங்களும் வந்து இந்த உலகத்தில் ஃபசாதுகள் பண்ணுவாங்களே என்று அவங்க சொன்ன போது நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும் நான் படைக்கத்தான் முடிவெடுத்து விட்டேன் என்று அல்லாதை அல்லா அதிமல்லி சேரையும் படிக்கிறேன் இப்போ எங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சுக்கிறாங்க ஜின்கள் என்ற ஒரு வர்க்கம் வாழ்ந்து இருக்கிறது அந்த ஜின்கள் வந்து எதனால் படைக்கப்பட்டவர்கள் நெருப்பினார்லா ஏன்னா என்ன உக்கான ஜின் யார் எபிலீஸ் இந்நோக்கான மின்னல் ஜின் பஸக்கு ரப் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தாங்க நம்ம அதுக்கு தேவையில்லை அப்போ மனிதர்களுக்கு முதல்ல ஜின்களும் அதுக்கு பிறகு மனிதர்களும் படைக்கப்பட்டாங்க இவங்க படைக்கப்பட்ட நோக்கமே என்ன இந்த ஏகத்துவத்தை இந்த தௌஹீதை இந்த உலகத்திலே அவர்கள் நிலைநாட்ட வேணும் ஆனால் வந்து உலகத்தில் என்ன செஞ்சுட்டு அவர்களுக்கு செய்தான் ப்ளீஸ் தவறான எண்ணங்களை கொடுத்து என்ன செய்து விட்டான் அவர்களை வழிகெடுத்து சிறுக்குள்ளவர்களாக ஆக்கி விட்டான் இன்னும் ஆக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்லுறான் ஒமா ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொன்னான் ஜின்கள் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை இபாதத் அல்லாவ ஒருமைப்படுத்த வேண்டும் அவனை மட்டும் வணங்கணும் அப்படின்னா நம்மளை படைச்சிக்கிறான் படைக்கப்பட்ட நோக்கத்திலேயே நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க கோட்டை விட்டுட்டாங்க அவர்கள் காஃபிரங்கிற பட்டியலில் ஒரு சாரர் இருக்கிறார்கள் முஷ்ரிக்கீங்கள் என்கிற பட்டியலில் ஒரு சாரார் இருக்கிறார்கள் முல்ஹிதீன்கள் ஒன்று அல்லாஹுவை நிதாகரிக்கிறவர்கள் காஃபிர்கள் அடுத்தது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அல்லாட கூட என்ன செஞ்சிட்றாங்க இன்னும் அல்லாவுடைய படைப்புகளை சேர்த்துக்கிறாங்க அல்லாஹுக்கு செய்கிற மாதிரி உங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி இன்னொரு சாரார் கடவுளுங்கிற ஜாதியே கிடையாது முல்ஹைத் நாத்திகர்கள் அப்படி இந்த முஷரிக்குகளில் நிறைய பேர் வருவாங்க முஷ்ரிக்குகளில் யார் யாரெல்லாம் வருவாங்க இந்துக்கள் வருவார்கள் ஆ புத்தர்கள் வருவார்கள் யார் வருவாங்க கிறிஸ்டியனும் ஒரு உள்ளடங்குவாங்க ஏன்னா அவங்கள என்ன செய்யறாங்க அல்லாவோட இஸ்லாம் அவங்களை சேர்த்துக்கிறாங்க இஸ்லாம் அவங்களை சேர்த்துக்கிறாங்க பிறகு யார் இன்னும் சீக்கியர்கள் வருவார்கள் புத்தர்கள் வருவார்கள் இவங்கெல்லாம் யார் இணைகளை அல்லாவுக்கு இணைகளை கற்பிக்கக்கூடியவர்கள் இல்லைங்களா ஒரு கவலையான செய்தி என்னென்னா முஸ்லீம் என்கிற இஸ்லாமியர்கள் என்கிற வட்டத்துக்குள்ளேயும் இணை வைப்பை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வருத்தமான ஒரு செய்தி சொன்னால் அவங்க மற்றவர்கள் நம்ம வந்து ஒரு தவறாக புரிவாங்க இவங்க இந்துக்களோட ஹிந்துக்களோட கிறிஸ்தவர்களோட புத்தர்களோட எங்களை சேர்த்துக்கிட்டாங்க சொன்ன கஷ்டமாக இருக்குது ஆனால் சொல்லாமல் அதை செய்கிறார்கள் அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது நம்ம இந்த வாசகன்னு சொன்னாலே நாங்கள் என்ன இந்துக்களா கிறிஸ்தவர்களா புத்தர்களா சீக்கியர்களா அண்டு அந்த லிஸ்ட்டு சேர்த்துட்டீங்கன்னு சொல்லி ஆனால் அந்த லிஸ்ட்டே வேலை செய்கிறாங்க அது சொன்னால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கிது அப்போ அது எவ்வளோ பாரதூரம்ங்கிறது அவங்களுக்கு வழங்குதா இல்லையா நமக்கு ஒரு பாரதூரமாக இருக்கிறது இப்படி எங்களுடைய இஸ்லாமிய வட்டத்தில் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கபறுகளை வணங்கி கபறுகள் அடங்கப்பட்டவர்களை அல்லாவுடைய அந்தஸ்தில் ஆக்கி அவர்களோடு சம்மந்தப்பட்ட அந்த கபர்களை அந்த கொடிமரங்களை அந்த வளாகங்கள் அது சம்பந்தப்பட்டவைகள் அதில் போடுற பூக்களுக்கு அதில் பூத்துற எண்ணெய்க்கு எல்லாம் இந்த மதிப்பு கொடுக்குறாங்களே அல்லாஹுக்கு என்ற ஒரு கவலை அதுக்காக தான் அந்த பாடங்களை நம்ம மக்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் அவை அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கமே அவனை மட்டும் நாங்கள் வணங்கணும்ங்கிறதுக்காக அதே போல் இதற்காகத்தான் அல்லாஹு அல்லாஹ் பானு தாலா என்ன செஞ்சிட்டான் நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பினதும் இதற்கு தான் இந்த செய்தியை மக்கிட்ட போய் சொல்லுங்கள் என்ன மக்கள்லாம் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்ல மின் மிர் ரசூலின் இல்லா இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன இலை நாம் உமக்கு முன்னால் எந்த ஒரு தூதரையும் அனுப்ப அனுப்பவில்லை அவர்களுக்கு இப்படி வகி அனுப்பியே தவிர என்ன வஹி லா இலாஹா இல்லா அன என்னை தவிர வேற எந்த ஒரு இறைவனும் இல்லை ஃபாபுதூன் என்னை வணங்குங்க இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு தூதர்களையும் அனுப்பினோம் அப்போ தாலா தூதர்களை அனுப்பினதும் வேதங்களை அனுப்பினதும் எதுக்கு இந்த தௌஹீதை மக்களிடத்திலே பறைசாற்ற வேண்டும் இந்த தௌஹீதை மக்களிடத்தில் நிலைநாட்ட வேண்டும் தான் மனிதர்களை படைத்ததும் தான் நபிமார்களை தூதர்களை அனுப்பினதும் தான் வேதங்களை அனுப்பினதும் எதுக்குத்தான் அதே போல நபிமார்களுடைய முதல் பிரச்சாரமும் இதுதான் கடைசி பிரச்சாரமும் இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகது பாசனா ஃபிகுல்லி உம்மத்தின் ரசூலன் அணி தாகு ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம் என்ன சொன்னார்கள் அவர்கள் அல்லா மட்டும் செய்தான்களை தாகூத்துகளை முற்றாக தவித்து கொள்ளுங்கள் இப்படி சொல்லித்தான் அல்லாஹூதார என்ன செஞ்சான் தூதர்களை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறான் அப்ப முதல்ல அவர்களுக்கு இட்ட கட்டளை என்ன இதான் தான் நபிமார்களுக்கும் அவருடைய சமூகத்துக்கும் பிரச்சனையே வந்தது நபிமார்களுக்கும் அவங்களுடைய சமூகத்துக்கும் என்ன ஏன் பிரச்சனை வந்தது அவர்கள் சொன்ன எந்த கருத்தையும் அவர்கள் மறுக்கவில்லை இந்த கருத்தை அவர்களுக்கு பிடிக்கலை நம்ம அந்த சிலைகளை நம்ம தெய்வங்களை இவர் பேசுகிறாரே என்ன சொன்னாங்க அஜித் சனா லினா அபுதல்லாஹா அல்லாஹ் எல்லாம் மட்டும் வணங்க வேண்டும் என்று எங்கள்கிட்ட நீ வந்திருக்கிறாய் அவங்க கேட்டாங்க அஜித் சனா சூரத்தில் ஆறாஃபுடைய எழுபதில்

அந்த வணக்கம் அந்த அந்த தெய்வங்களையெல்லாம் நாங்கள் உடனும் உண்டு உண்ட தொழுகை அவனுக்கு சொல்லுது நீ எப்படி எங்களை அதை விட சொல்லுவாய் இப்படி அவங்க வந்து அந்த நபிமார்களோடு பிரச்சனை பண்ணியதற்கு காரணம் இந்த தௌஹதை சொன்னதினால்தான் எங்கள் உலகத்துக்கு கடைசியாக வந்த அருமை ரசூர்ல்லாஹி சல்லா அலைய் வசல்லம் அவர்கள் அவர்களுக்கும் அந்த சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது அந்த சஃபா மலையில் ஏறி அல்லாஹ் மட்டும் வணங்குங்க தாயிலாக இல்லான்னு சொல்லுங்க ரெண்டு சொன்ன போது பிரச்சனை பிரச்சனையே வந்தது அப்போதான் நம்முடைய பெரிய தந்த தப்பல் நக்க அலிஹாதா ஜமாஹானா நபி அவர்களை பார்த்து ஒரு சாபம் எடுக்கிறார் இதுக்காக எங்களை நீ கூப்பிட்டாய் அப்போ அல்லாஹு தாலா இருக்கிறான் தப்பத் எதா அபி லஹாப் அபு ரஹாப்டி ரெண்டு கையை நாச மாட்டேன் என்ற நம்பி அல்ல பெரிய கூட்டம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க ஒன்றுமே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ரசூல் லாய் சொன்னாங்க நீங்கள் ஒன்றுமே என்கிட்ட வந்து என்ன செய்யலை பேரம் தேவையில்லை பணத்தை பற்றி பே 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 பேசுறீங்க ஆட்சியை பற்றி பேரம் பேசுறீங்க ஒரு அழகிய பொண்ணை திருமணம் கொடுக்கிறார்கள் ரெண்டு பேரம் பேசுகிறீங்க எனக்கு நோயா என்ன என்ன சந்தேகப்படுறீங்க ஒன்றுமே நீங்கள் கவலைப்படுத்தவில்லை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் முடிஞ்சே போச்சு அப்படியா அது ரொம்ப ஈஸியாக நாங்கள் சொல்கிறோம் லாயில் ஆகதான்னு சொல்லுங்கள் ஆ இருந்தாலும் இன்னும் இல்லையா இனிமேல் இவரை திருத்தவே முடியாதாப்பா நீங்கள் அவங்களோட முயற்சியெல்லாம் விட்டு போய் போய்விட்டார்கள் கடைசி கடைசி முயற்சி அவருடைய எல்லா நபிமார்களும் நபி அவர்கள் உட்பட அந்த சமூகத்தோடு பிரச்சனை பண்ணதுக்கு காரணம் என்ன இந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கும் இந்த சிறுக்குகளையும் மார்க்கமாக நினைத்து வாழக்கூடிய வழிகட்ட மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன இந்த நபிமார்களுக்கும் அவங்களுடைய சமூகத்துக்கும் அந்த நபிமார்களை பின்பற்றிய மக்களுக்கும் இந்த சிறுக்கு குஃப்று விதத்துல வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன மற்ற விஷயங்கள் பிறகுதான் இதான் முதல் இந்த தொகுதிகள் தான் நீங்கள் ஊரில் போய் எதையும் பேசுங்க ஜீரணித்து கொள்வாங்க எதையும் பேசுங்க மார்க்க விஷயத்தில் ஜீரணித்து கொள்வார்கள் அப்படியா இல்லையா இது நடைமுறையில் உள்ள பிரச்சனை நானும் நீங்களும் அதில் உள்பட்டவர்கள் இதை போய் பேசி பாருங்க அவுட் அந்த ஊர்லேருந்து உங்களை வேறு பேர் சொல்லி உங்களை என்ன செய்வாங்க சிலர் தவறாக நடந்து கொண்டு அவர்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் பிரச்சனை நம்ம அதை பேச வரல அவர்களுக்குள்ள முரண்பாடு வார்த்தை பிரயோகங்கள் அதை பேச வரல நீங்கள் எவ்வளவு நல்லா இருந்து என்ன செய்து சொன்னாலும் எப்படி உங்கள் நல்லவர்கள் சொன்னாலும் இதை போய் பேசுங்க பள்ளியில ஒரு மேடையில் போய் பேசுங்க ஒரு மெம்பரில் போய் பேசுங்க இந்த தொகுதி நுழுகையாவ முடிந்து விட்டது பிரச்சனை அப்போ அங்கே என்ன செய்வாங்க அவங்களோட கூட பிரச்சனைக்கு வருவார்கள் அப்ப சமூகத்தில் நபிமார்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் இந்த கொள்கையை சொல்லக்கூடிய மக்களுக்கும் எதிர்கொள்கை உள்ள மக்களுக்கும் உள்ள பிரச்சனைக்கு காரணமே என்ன இந்த தௌஹீதை சொன்னதுதான் அதே போல இந்த தௌஹீதில் உலூகியாவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மற்ற இரண்டு அந்த தௌஹீதையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் இதை ஏத்துக்கிட்டாங்க ஏ நான் இவர அல்லாஹ் மட்டும்தான் நான் வணங்குவேன் அவன் மட்டும்தான் தகுதி உள்ளவன் என்று ஏன் அவங்க ஒரே படியில் இருக்கிறாங்கண்டா அவன் தான் படைச்சவன் அவன்தான் இன்னென்ன பெ தன்மைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவனுடைய பெயருக்கும் அவனுடைய தன்மைக்கும் அவன் தான் சொந்தக்காரன் அதனால் அவனை விட்டுவிட்டு எப்படி என்னால் போக முடியும் என்கிற உறுதியினால் தான் தௌஹிதில் உலூஹியாவிலே மாத்திரம் நாங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் இந்த இதை நாங்கள் வணக்கத்தை செலுத்துவோம் என்று சொல்ல காரணமே என்ன மற்ற ரெண்டையும் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் மற்ற ரெண்டும் இவர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்போ தௌஹிதில் ஒலூகியாவை ஏற்றுக்கொண்டவர் மற்ற ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு முகவுரையை இந்த ஆசிரியர் இந்த பாடத்தில் நமக்கு தௌஹீதில் உலுகியாவுக்கு தந்திருக்கிறார் பிறகு இந்த ஆசிரியர் என்ன சொல்லாருண்டா இந்த லா இலாஹா இல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த தௌஹீதுல் உலுகியாவை அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது லா இலாஹா இல்லல்லாங்கிற வார்த்தை தௌஹீதுல் உலுகியாவை அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது இந்த செய்தியை இனிமேல் வரக்கூடிய பாடத்தில் பேச இருக்கிறார் அதாவது இந்த இந்த தௌஹீதை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார் முதலாவது ஷஹாதத்து லா இலாஹா இல்லல்லாஹுவை வைத்து ஒரு செய்தியை சொல்கிறார் இது ஒரு பாடமாக இருக்கிறார் இந்த லா லாயிலா லா அஹுல இல்லல்லாவுடைய கருத்து என்ன அதனுடைய அந்த லா இல்ல இல்லல்லாவுக்குரிய சிறப்புகளை நாம் பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன அதனுடைய அந்த சிறப்புகளை பெறுவதற்கான கடமைகள் என்ன இந்த லாயிலாக இல்லல்லாவுக்குரிய சிறப்புகளை நாம் எதை செய்தால் அது இழந்துவிடும் அதை முறிக்கக்கூடிய காரியங்கள் லாயிலாக இல்லல்லாவுடைய அந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கணுமெண்டா அதனுடைய ஷருத்துக்களை நாம் முழுமைப்படுத்திருக்க வேண்டும் அதனுடைய அர்க்கான் கடமைகளை முழுமைப்படுத்திருக்க வேண்டும் அதை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற செய்திகளை இந்த முதல் பிரிவில் பேசுவார் பிரிவில இபாதத் என்றால் என்ன இபாதத் என்றால் என்ன இபாதத்துடைய வகைகள் என்ன அதனுடைய நிபந்தனைகள் என்ன அதனுடைய கடமைகள் என்ன அப்படி என்று இந்த தௌகையாவை என்ன செய்கிறார் இரண்டு வகையாக நமக்கு பேச இருக்கிறார் இந்த ஆசிரியர் முதல் வகையை அல்லாஹ் முதல் வகை என்ன லாயிலாக இல்லவாவுடைய கருத்து என்ன கருத்து நம்ம விளங்குமே நம்ம அஃபுதல் துக்ரி லாயிலாஹில் அல்லாது துவாயி அலமதுல்லில்லா திக்ரில் சிறந்தது லா இல்ல அலா துவாவில் சிறந்தது அலமதுல்லில்லா சரி இந்த லாயிலா இல்லல்லாவுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது லாயிலாவுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது அந்த சிறப்புகளை உலகத்திலும் மறுமையிலும் நாம் புற வேண்டுமென்றால் இந்த லாயிலா இல்லல்லாவை பற்றி நாங்கள் ஆழமாக விளங்க வேண்டி இருக்கிறது முதல்ல அந்த கருத்து பாபம் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாவுடைய சுருக்கமான அந்த கருத்து என்னவென்றால் கொண்டால் லா ம அபூத பெஹ்தின் இல்லல்லா லாய் இலாஹா இல்லல்லால்லா என்ன கருத்து லா ம அபூத பெஹ்தின் இல்லல்லா என்ன உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை லா ம அபூத பெஹக்தின் இல்லல்லாண்ட என்ன உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் பிஹக் இல்ல அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ் அல்லாதவர்கள் வணக்கம் செலுத்தப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம் ஏன்னா அதுக்கு அவர்கள் தகுதி இல்லை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் துளமாட்டோம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் நேர்ச்சையை நிறைவேற்ற மாட்டோம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் அறுத்து பலியிட மாட்டோம் என்று இது பாது இது போன்ற எத்தனையோ வணக்கங்கள் அவைகள் எதையும் அல்லாவுடைய படைப்புகளுக்கு நாங்கள் செலுத்த மாட்டோம் காரணம் அவர்கள் அதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்ற அர்த்தம் இது லாமா பி ஹக்கின் இல்லவாண்டா இந்த லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டு இரவு முழுக்க லாயில் ஆயிரம் செய்கிறாங்க சொல்கிறாங்க சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரவில் இருக்கிறேன்னு சொல்லி இந்த லாய்லா இல்லைல்லா லாய்லா இல்லா லாயிலா இல் இல்லல்லா லாய்லா இல்லைல்லாண்டே ஒதுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இல்லல்லா 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 இல்லல்லான்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அல்லா 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 அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓ ஹோ 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 அப்படி சொல்லுவாங்களா இல்லையா இப்படி சொல்லுவார்கள் இந்த லா அஹில் அல்லாவோ இவங்களெல்லாம் அல்லாவுடைய படைப்பு கட்டத்தில் உதவி தேடக்கூடியவர்கள் அல்லாவுடைய படைப்புகள் உதவி செய்ய தகுதி பெற்றவர்கள் தகுதி பெற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இவங்க இரவு முழுக்க அந்த லா அஹி அல்லா சொல்லி எந்த பிரச்சனும் கிடையாது ஏன்னா இந்த லாயில் அஹில்லல்லாவுடைய கருத்தை அவர்கள் வழங்கவில்லை இது முன்னால் நான் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ள ஒருவர் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார் அவர் இந்த மாதிரியாக இந்த திக்ரு செய்யக்கூடிய அந்த குரூப்புடைய திக்கர் செய்வது நல்லது இந்த நம்பிக்கையோட அவர்களுக்கு சில குறிப்பிட்ட திக்ருகள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை இறைவுகளின் குறிப்பாக ஒரு வீட்டிலிருந்து இந்த மாதிரி சத்தமாக செய்து கொண்டிருப்பார்கள் அவர் அந்த குரூப்புடைய அந்த ஜமாத்துடைய தலைவர் அவங்க அவங்களுக்கு ஹலீஃபான்னு சொல்லுவாங்க அவர் அஜ்ஜுக்கு வந்திருந்தார் அவர் மதினாவிலே இருந்தபோது நம்ம ஹஜ்ஜுக்கு அவங்க போகலை முதல்ல மதினாவில் இருக்கிறாங்க ரௌதாவில் வந்து தனிப்பட்ட ஒரு திக்கர் புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருப்பார் என்ன நம்ம சொல்லக்கூடிய தவறான திக்கர்கள் கொண்ட அந்த புத்தகத்தை நாங்கள் அவரை அவருடைய அந்த நிலையை க கண்டு அவரிடத்துல போய் சொன்னோம் அவர் எங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு ஊர்லேயும் உலமாக்கல் அது தவறு என்று சொல்லிருக்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் நாங்களும் அவர் மீது பரிதாபப்பட்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஏகத்துவத்தை இந்த தௌத்தல் உழுகையாவே விளங்காமல் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறார்கள் பாவம் அவங்களுடைய ஹஜ்ஜு பாடாகிவிட போகின்றது என்று அவர்களை சந்தித்து நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்கள்ட்ட போய் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அதை சொல்வதற்கு தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் என்றால் உங்களுக்கு முகமது ரசூலுல்லா எங்களுக்கு முஹம்ம என்ன அப்துல் காதர் ஜெயிலானி அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா நாளை மறுமையில் உங்களை ஷபாத் செய்து ஷஃபாத்து செய்து கரையேற்றுபவர்கள் உங்களுக்கு முகமது சல்லா அலுவலம் இன்ஷா அல்லா எங்களுக்கு முகமது சல்லா அலுவலம் எங்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க அல்லாஹ் அவருடைய சஃபாத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக ஆதி முகமது முகமதுல்லா சொன்னாங்க யார் பாங்கு சொல்லி செலவாத்து ஓதி இந்த ஓதுகிறார்கள் அல்லஹு முபாதி காம

அந்த முகமது சல்லாஸ்வைய சபாத்தை தந்துள்ளுவானாக அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு முகமது சல்லா அலி சொல்லம் எங்களுக்கு அப்துல் காதர் ஜெயலலி ரஹத்து அலேஹி இந்த என்ன இருக்கும் தெரியுமா நாங்கள் எங்களை தொடர்பை அவர்டே கொண்டிருக்கிறோம் அவர் எங்களை நாளை மறுமையிலே கைப்பிடித்து கொண்டு சுவரை கொண்டு செல்வார் லாயிலா ஒழங்கிய என்ன விதம் இவர்கள் இரவு உங்களுக்கு லாயிலா சொல்லுவாங்க அதுக்கண்டே ஒரு 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 ஜமாத் ஒரு குரூப் இவர் லீடர் லீடரை இப்படி இருந்தால் அவருடைய சிசியர்கள் எப்படி இருந்தார்கள் இது நான் என்னோடு சம்பந்தப்பட்டு நான் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அப்ப லாயில பத்தி விளங்காத காரணத்தினால இன்னைக்கு என்ன செய்ய கபுரு வணக்கத்துக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் அங்கே செய்யப்படக்கூடிய அவ்வளவு வணக்கத்தையும் நியாயப்படுத்துகின்றார்கள் அதுதான் சரி என்றும் சொல்கிறார்கள் அப்ப இந்த லாயில பி ஹக்கின் இல்லல்லா என்று இவர்கள் விளங்கவில்லை விலைங்கினால் எப்படி அங்கே போய் நேற்று நிறைவேற்றுவார்கள் அங்கே எப்படி துவா கேட்பார்கள் என்ன அடிப்பு நேர்த்தி நிறைவேற்றுறாங்க இது ஒரு வணக்கம் இவருக்கு செய்யலாம் நேச்சையை இவரிடத்திலும் துவா கேட்கலாம் இவரிடத்திலையும் போய் நம்முடைய பிரச்சனையை முறையிட்டால் அவர் செய்து கொடுப்பார் நலவாக இருந்தால் நலவாக செய்து கொடுப்பார் ஆபத்தாக இருந்தால் தடுத்து விடுவார் அங்கே சுஜித செய்வது அங்கே அறுத்து பலியிடுதல் இதெல்லாம் வந்து லாயிலாக உள்ளதாக மாற்றமான விஷயங்கள் அப்ப லா இலா ஹா கருத்து லா அபூத விஹத்தின் இல்ல இந்த லா என்பது லா என்ப லாபியா லிஜின்ஸ் இப்ப லா என்றால் என்ன அறவே எதுவுமே கிடையாது இலா என்றால் இந்த லாவுக்கு என்ன இசும் அதாவது நக முரப்பிரகாரம் இலக்கியணம் புறப்பிரகாரம் லாவுடைய இசும் தான் என்ன இலா ஹபர் வந்து இதனுடைய ஹபர் ஹதுஃப் ஹக் ஹக்கன் உண்மையில் லா இலாஹ் உண்மையில எந்த இலாஹும் கிடையாது வ இலா என்பது அலஹ எ லஹு இலாஹதன் அந்த இலாஹ என்ற வாசகம் அலஹ என்கிற ஃபெயில இருந்து வருகிறது அலஹ எ லஹு எ ஃபாலு ஃபாலே எ ஃபாலு இலாஹதன் அவட அபாத யாபுது இபாதத்தன் இபாதா வணக்கம் என்ற அர்த்தம் லா உண்மையில் வணங்குவதற்கு என்னல்ல எந்த ஒரு ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை கிடையாது வணங்குவதற்கு எந்த ஒன்றும் இல்லை அப்ப இந்த லாயில இல்லா என்பது இரண்டு பகுதிகளையும் கொண்டிருக்கிறது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது முதலாவது லா இலா அது செய்கிறோம் நஃபி செய்கிறோம் யாருமே இல்லை வணக்கத்துக்கு தகுதி உள்ளவர் என்று முதல்ல நஃபி இரண்டாவது இஸ்பாத் அந்த வணக்கத்துக்கு தகுதி உள்ளவன் ஒருவன் இருக்கிறான் அது யாரு இல்ல அல்ல மட்டும் முதல் பகுதி நஃபி இரண்டாவது பகுதி இஸ்பாத் முதல்ல இல்லைங்கிறோம் ரெண்டாவது இருக்கிறோம் அப்போ உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் உலகத்தில் யாரும் இல்லை எதுவும் இல்லை இல்லல்லா அல்லாஹுவை தவிர இதுதான் இந்த களிமாவுடைய சுருக்கமான கருத்து அப்போ உலகத்தில் படைக்கிறவன் உணவு கொடுக்கிறவன் ஆட்சியரவன் எல்லாம் அவன்தான் அவன்தான் தகுதி உள்ளவன் யாரு வணங்கப்படுவருக்கு வந்துட்டீங்களா இப்போ லாயிலாக இல்லல்லாண்ட வார்த்தைக்கு இந்த கருத்து நாம என்ன செய்வணும் கொடுக்கணும் இதை சிலர் என்ன செய்கிறாங்கண்டா இதையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதாவது இந்த லாயிலாஹில் அல்லாவுக்கு வந்து உலகம் சொல்லக்களை சுருக்கமான உலகத்தை சொல்லுவாங்க என்ன விளக்குன்னு சொல்லுவாங்கன்னா உலகத்தில் லாயிலாஹில்லல்லா முகமது ரசூல்லா அப்படின்டா இந்த உலகத்தை படைத்தவன் பராமரிக்கிறவன் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எது என்று சொன்னாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி முடிச்சிடுவாங்க நான் அது அது யார் அவை இப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல சில ஜமாத்துகள் என்ன சொல்லுவாங்கண்ணா லாயிலாயில்லாவுக்கு உலகம் சொல்லக்கலை உலகத்தில் எதுவும் ஆகாது அல்லாவே தவிர என்ன நடந்தாலும் அவன நாட்டத்துக்கு தான் நடக்கும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அப்படின்ட்டு உலகம் சொல்லுவாங்க இது என்ன இது எந்த வகை ருபுபியா ரூபியா ரூபியா எந்த நடந்தாலும் அவன் தான் செய்றான் ரூ படைக்கிறவன் போதாது இந்த லா நாயிலாக்கு அதில் விளக்கம் இதான் நீங்க உங்களுக்கு இந்த செய்த நீங்க விலை கொள்ளணும் ஆஹா இவர் சொன்ன விளக்கும் சரிதானா இல்ல 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 லாயிலாக்கு அதில் லா மகூத பிஹத்தின் வணக்கத்துக்கு தகுதி உள்ளவன் ஒலூகியா வரணும் ருபுபியா பேசிட்டு போயிடக்கூடாது ஒலூகியாவை அவர் சொன்னாரண்டா ஏத்துக்கிட்டாரண்டா அவர் ரூபியாவை ஏத்திருக்கிறார் தான் உலகையாவ எல்லாவுக்கு மட்டும் கொடுக்கிறார் இப்ப உங்க ரூபியாட வழக்க சொல்ல இதெல்லாம் லாயில் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல இதை பேசுகையாக ஆ அதே போல இந்த இந்த லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற இந்த களிமா இதை ஒருவர் எப்போது பின்பற்றுகிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றியாளர் இதுதான் ஒரு அடியான் முதலில் விளங்கக்கூடிய விஷயமும் கடைசியாக என்ன அவர் முடிக்க வேண்டிய விஷயமும் இதை கொண்டுதான் ஒருவர் இஸ்லாத்தில் நுழைகிறார் இதை கொண்டுதான் அவர் பிரியவும் வேண்டும் இதை செய்து இதை முடிந்து உள்ளுக்கு வரணும் இதை முடிந்த நிலையிலே இந்த உலகத்தை விடும் பிரியவனும் சலல்லா ஜன்னாங்களே அம்மன் கான லா கலாமி ஹி லாயிலா ஜன்னா யார் இல்லல்லான்னு சொல்லி சொன்ன நிலையிலேயே இந்த உலகத்தில் பிரிகிறாரோ கடைசி வார்த்தையாக இருக்கிறதோ அவர் சொர்க்கவாதி அதுதான் எனக்கு அவங்க செய்வானாக அப்போ வந்து என்ன இந்த லாயிலாக இல்லல்லாதான் முதல் அதை சொல்லித்தான் அவர் இஸ்லாத்துக்கு வரணும் இல்லையா அஷத் அல்லா இலாக இல்லல்லா அஷ் அன் முகமது அருசுல்லா முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சலல்லா ரசன் அவர்கள் மக்கள் கடைசியாக அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலையும் மக்கிட்ட என்ன சொன்னாங்க தொழுகையும் சொன்னார்கள் இந்த இந்த லாயில் அஹில்ல்லாவையும் சொல்லி அதுக்கு எதிரான செருக்கையை எச்சரித்து தான் அவருடைய கடைசி உயிர் அவர் முதல் அதைத்தான் சொல்லி ஆரம்பித்தார்கள் அதை சொல்லித்தான் முடிக்கிறார்கள் அதை சொல்லித்தான் ஒரு இஸ்லாத்துக்கு வரணும் அதை சொல்லித்தான் ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் அவர் அவருடைய உயிரும் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லா இது இந்த பாடத்திலேயே ஒரு முன்னுரை இந்த லாயிலாகல்லாவுடைய ஒரு சுருக்கமான விளக்கம் கருத்து அடுத்ததாக ஆசிரியர் என்ன செய்கிறாரா இந்த லாயிலாக இல்லல்லாவுக்கு வந்து இதுக்கு உரிய நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்குரிய நிபந்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ன நிபந்தனைகள் எப்படி நாம் தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்றால் அந்த தொழுகைக்குரிய நிபந்தனைகளை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் அப்படி தானே தொழுகைக்குரிய பரதுகளை நாம் கரெக்டாக செய்யணும் அதனுடைய தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிதான் தொழுகுக்கு நன்மை அடைக்கும் ஒருவர் தொழுதால் அவருக்கு தொழுகிற கடமை தொழுதா என்ன நன்மை அப்படின்னா அந்த தொழுகையை சும்மா போன போக்குலேயே கையை கட்டி குனிஞ்சு நிமிர்ந்துட்டு போனால் சரி வருமா தொழுகை கண்டு ஷருத்து இருக்குது நிபந்தனை அதுக்கு ஃபர்த் இருக்குது கடமை அதுக்கு வாஜிபு இருக்குது அவசியம் இதையெல்லாம் நிறைவேற்றணும் அதே போல தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்களை செய்யாமறிக்கணும் தொழும்போது இப்படி செஞ்சா தானே தொழுகை சேரும் அவ்வாறுதான் இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய சிறப்புகளை நாம் புற வேண்டும் என்றால் அடைய சருத்துக்களை அடைய ருக்குனுகளை அதனுடைய முடிக்கக்கூடிய காரியங்களை தவிந்து சரதுகளை சரத்துகளை நிறைவேற்ற வேண்டும் வஹபுபின் முனப்ப ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது நீங்க இப்படியெல்லாம் எல்லாம் லாயிலா இல்லல்லாவுக்கு வந்து இவ்வளவு நிபந்தனை எல்லாம் சொல்றீங்களே அது எப்படி லாயிலாக இல்லல்லா வந்து சுவத்துறவுகோல் இல்லையா சொன்னா போய வேண்டியதானே தானே லாய்லா இல்லா சொன்னா உள்ளுக்கு போயிட வேண்டியதானே அவர் உள்ளுக்கு போயிடுவார் தானே சுவர்க்கத்துக்கு சொன்ன போது அப்படி சில முஸ்லீம் சொல்லுவாங்க இல்லதா சொன்னா அவர் முஸ்லீம் அவர் சுவர்க்கம் தான் இது அல்லாவுடைய அல்லாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நம்ம கைப்பட அதே நேரத்தில் இதை தவறா விளங்கிடக்கூடாது நீங்க லாயில்லா சொல்லிக்கிட்டு லாயிலாஹில் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை செய்தாலும் லாயிலாஹில் அல்லா ஏற்றுக்கொண்டவர் எதை கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்யாமலும் செய்ய தேவையில்லை என்று பொதுபோக்கா விட்டு கொண்டும் அதிலிருந்து வெளியாக கூடிய விஷயங்களை சொன்னதுக்கு பிறகும் லாயில் அஹி அல்லா சொல்லிக்கிட்டு சொன்ன போதும் விளக்கம் இருந்தால் தான் இந்த வஹ்ப ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான கேள்வி கேட்கப்பட்ட போது அப்ப அவருக்கு விளங்குற மாதிரி விள சொல்லாங்க என்ன சொல்லாங்கண்டா ஆ நீங்க சொல்லது சரிதான் லாயிலாஹில் அல்லா வந்து சுவர்க்கத்தின் திறவுகோல் தான் இப்போ ஒரு 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 திறப்பு இருக்கிறது சிலருக்கு என்ன செய்யணும் அவர பாணியில் வணங்கப்படுத்தணும் ஒரு திறப்பு இருக்குது அந்த திறப்பு வந்து ஒரு ஒரு இரும்பு கம்பி அப்படியே போட்டு ஒரு பூட்டில் போட்டு துறந்தால் திறக்குமா இல்லை ஒவ்வொரு பூட்டுக்கு பூட்டுக்கும் என்ன அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த 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 என்ன பல்லு இல்லை உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பூட்டுக்குள்ளே உள்ளதை அதை அந்த உங்களுக்கு திறக்க வைக்கிறது என்ன செய்யணும் இந்த சாவியில் பல்லுகள் இருக்க வேண்டும் சாவியில் பல்லுகள் அசுனான் இப்போ அது உள்ளுள்ள மாதிரியான அது அந்த அந்த உள்ளுள்ள நாக்கை சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்றாங்க உள்ளுள்ள அந்த அந்த இரும்பு என்ன சொல்றவங்க இருக்கு அப்ப நம்ம திறந்தா தான் என்ன செய்யும் அந்த லொக் திறக்கப்படும் அது திறக்கிறதுக்கு உங்களுடைய சாவியில் நினைக்கணும் அதுக்கு வாய் பல்லுகள் இருக்கணும் அந்த வாய்க்குள்ள லொக்கை திறக்க வைக்கிறது என்ன செய்யணும் அதுக்கு ஏற்றவாறு இந்த அந்த சாவியில் என்ன பல்லுகள் பெற்றிருப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த லாயிலாக இல்லல்லாவுக்கு என்ன செய்யணும் பல்லுகள் இருக்கிறது என்ன பல்லு நோம்பு தொழுக அப்படிங்கிற மாதிரி பல்லிகள் அந்த பல்லுகளும் இந்த லாயிலாகளோட இருக்கணும் அப்படி அந்த பல்லு சாவிக்கு பல் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய என்ன அந்த நிபந்தனைகள் பல்லு இருந்தால் திறக்கல அடுத்து திறக்காது இப்போ லாயில மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் துறக்க போறோம்டா அதுக்கு மாற்றமானதையும் செஞ்சுக்கிட்டு கடமையானதை விட்டு போட்டு துறக்காது சுவர்க்கம் சுவர்க்கத்துறை வாசல் அப்படின்னு சொன்னார்கள் அதே போன்று ஹசனுல் பசரி ரஹுல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது சில மக்கள் சொல்லாங்க சொன்ன உடனே சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது சரியா அப்படின்னு சொன்னாங்க யார் லாயில்லாஹுவை சொல்லி அதனுடைய ஹக்குகளையும் அதனுடைய கடமைகளையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் போவாங்கன்னு அவங்க விளக்கத்தை சொல்லுங்க இப்ப லாயில்லா சொன்னா சொர்க்கம் போடுறதான் ஆனா என்ன இதையும் சேர்த்துக்கங்க அந்த லாயில்லா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு எல்லாம் சொல்லுதோ அந்த கடமைகளை ஹக்குகளை நிறைவேற்றினாள் ஆகவே இந்த லாயிலாக இல்லல்லா முழுமையான பிரயோஜனம் தருவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது என்று சொன்னது நியாயமா இல்லையா இது நியாயம் ஏன்னா சில தவறா விளங்கிக்கிட்டாங்க சொன்ன போதும் எப்படி வாழ்க்கை நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நிபந்தனைகள் இருக்கின்றது என்பதை இந்த அறிஞர்கள் சொன்னார்கள் அதே போல நிபந்தனைகள் இருக்கின்றது என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்கிறது தெளிவுபடுத்துகிறது சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் உமிர் து அன் உகாதிலன்னா சத்தாய கூலி லாய் லாஹ இல்லதா லாய் லாஹா இல்லதா என்று சொல்லும் வரை மக்களுடன் போர் செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டால் அவர்கள் என்னிலிருந்து அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளையும் பாதுகாத்து கொண்டார்கள் இல்லா பிஹ திஹா அந்த ஹக்கை நிறைவேற்றினாலே தவிர லாயி லாஹ இல்லதா சொல்லி ஹக்கையும் நிறைவேற்றினால் அவருடைய உயிருக்கும் அவருடைய பொருளுக்கும் என்ன நான் உத்தரவாதம் பாதுகாப்புக்கு அந்த லாயிலாக இல்லாத ஹக்கோட சொல்லணும் அதுக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும் இதுதான் மெயின் பாயிண்ட் இந்த விஷயத்தை நான் விளைய கொள்ளணும் இந்த ஹக்கை விட்டு போட்டு சும்மா லாயில்லா சொன்னா சொன்னா அதுக்கு மாற்றமா நடந்தாலும் பரவாயில்லை சிலர் விளைய குடிக்கிறாங்களே தொழுகிறது இல்லை நோம்பு குடிக்கிறது இஸ்லாத்தை விட்டு வழியாக கூடிய காரியங்கள் செய்வது மா பாதக செயல்களை செய்வது நாங்கள் லாயில்லா சொல்லிட்டோம் அது ஹக்கையை நிறைவேற்றப்பா ஹக்கு நிறைவேற்ற வேண்டும் இதுதான் என்ன அந்த நிபந்தனை இதுதான் அந்த நிபந்தனை இன்ஷா அல்லா அந்த இந்த ஹதி சையீத் புகாரி முஸ்லீம் இருக்கிறது அதுக்கு பிறகு சொல்லாம்னு சொல்லுவாங்க ஹிசாபு மர் மரல்லா ஃபை அதுக்கு பிறகு இந்த ஹக்கை நிறைவேற்றி விட்டு மறைமுகமாக அவர் தவறு செஞ்சால் அதை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் இந்த லாயில் இல்லாஹுவை நாங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த உரிய முறையில் விளங்கி செயல்படணும் அதனுடைய நிபந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படணும் என்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம் இந்த லாயிலாகல்லாவுடைய நிபந்தனைகள் ஏழு இந்த ஏழு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த லாயிலாஹலாகவே நாம் அல்லாஹ் விளங்கி செயல்பட்டால் அது எங்களை உலகத்தில் மறுமையிலும் வெற்றி பெற காரணமாக அமையும் அதை இன்ஷா அல்லா அடுத்த வாரத்தில் நாம் ஷா என்ன செய்வோம் விலை கொள்வோம் ஆஹ்ருத்வானா அலமதுல்லாய் ரபுல்லமின் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ